இது வரைக்கும் தமிழ் அறிவோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க, எங்களுக்கான சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருங்க. ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வாரத்திற்கான ராசிபலன்களை பற்றி பார்க்கலாங்க. அதாவது 20/9/2021 முதல் 26/9/2021 வரை கிட்டத்தட்ட 7 நாட்கள் 12 ராசிக்காரர்களுக்கும் கண்டிப்பாக இது நடந்தே தீரும் அப்படின்னு ஜோதிடத்தில் மிகவும் பிரபலமாக இருக்கிற அபிக்யோனந்த கணிச்சிருக்க பற்றி தாங்க இந்த இடத்துல பார்க்க போகிறோம். அவரை பற்றி எல்லோருக்குமே தெரிந்திருக்கும். சமீப காலமாகவே அபிக்யோனந்த் கணிக்கிறது ரொம்ப ஃபேமஸாக இருக்கிறது. அதுவும் அவர் சொல்கிறது அப்படியே நடந்திருக்கிறது. அதை நாம் கண்கூடாக பார்த்திருக்கிறோம். அப்படிப்பட்டவர் இந்த வாரத்திற்கான ராசி பலன்களை பற்றி கணித்துள்ளார். பொதுவாகவே நம் வாழ்வில் ஏற்படக்கூடிய அனைத்து இன்பத் துன்பங்களுமே நமது ஜாதக கிரகநிலை பொறுத்தது. அந்த வகையில் அடுத்து வரும் 7 நாட்களும் உங்கள் கிரகநிலையின்படி எப்படி இருக்கப் போகிறது மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கை, தொழில், வேலைவாய்ப்பு, திருமணம் என அனைத்தை பற்றியும் இந்த இடத்துல பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணி ஆளுங்க கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மேசராசிக்காரர்களே, இந்த வாரம் உங்களுக்கு சற்று கலக்கமாக இருக்கிறதுங்க. உத்தியோகஸ்தர்கள் வேலையில் முன்னேறலாம். குறிப்பாக தனியார் துறையில் பணிபுரிவோருக்கு இந்த வாரம் மிகவும் சாதகமாக இருக்கிறது. அரசு ஊழியர்களும் நல்ல வெற்றியை பெறலாம். மேலும் வியாபாரிகளுக்கு இந்த வாரம் ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கிறது. இந்த காலகட்டத்தில் ஒரு சர்ச்சைக்கு வாய்ப்புள்ளது. இதன் காரணமாக நீங்கள் நிதி இழப்பையும் சந்திக்க நேரிடும். மேலும் கூட்டு வியாபாரம் செய்வோர் எந்த ஒரு பெரிய விஷயத்தையும் செய்வதற்கு முன்பு கவனமாக சிந்திக்க வேண்டும். உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையின் நிலைமைகள் கிட்டத்தட்ட சாதாரணமாக இருக்கிறதுங்க. வேலையுடன் உங்கள் குடும்பத்தினர் மீதும் நீங்கள் போதுமான கவனம் செலுத்த வேண்டும். குறிப்பாக குழந்தைகளுடன் நேரத்தை செலவிட முயற்சி செய்யுங்கள். ரிஷபராசிக்காரர்களே, இந்த வாரம் குடும்பத்தினரிடம் உங்களுக்கு போதுமான நேரம் செலவிட முடியாத நிலை இருக்குங்க. இந்த காலகட்டத்தில் உங்கள் வீட்டின் சூழல் மோசமடையக்கூடும். அன்புக்குறியுடன் மோதல் ஏற்பட வாய்ப்புள்ளது. நீங்கள் அனைத்து கசப்புகளையும் மறந்து உங்கள் உறவை மேம்படுத்த முயற்சிப்பது நன்மையை கொடுக்கும். மேலும் உங்கள் துணையிடமிருந்து சிறப்பான ஆதரவும் கிடைக்காது. உங்கள் அன்புக்குரியவரின் முரட்டுத்தனமான நடத்தை உங்களை வருத்தமடைய செய்யலாம். மேலும் உங்கள் குடும்பத்தின் இளைய உறுப்பினர் நீங்கள் நல்லுறவை பேண வேண்டும். நிதி ரீதியாக இந்த வாரம் உங்களுக்கு சாதாரணமாக இருக்கிறது. நீங்கள் ஏதேனும் மதிப்புமிக்க பொருளை வாங்க திட்டமிட்டால் இந்த வாரத்தில் அதை தவிர்க்க வேண்டும். மேலும் வேலையை பொறுத்தவரையில் உத்தியோகஸ்தர்களுக்கு பணிச்சுமை அதிகரிக்கலாம். உயர் அதிகாரிகளுடன் சேர்ந்து முதலாளியின் அழுத்தம் உங்களுக்கு அதிகமாக இருக்கிறது. மிதுனராசிக்காரர்களே, இந்த வாரம் உத்தியோகஸ்தர்களுக்கு சவாலானதாக இருக்கிறது. இந்த காலகட்டத்தில் உங்களது முக்கிய ஆவணங்களை பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டும். இல்லையெனில் அவை காணாமல் போகலாம். இதனால் நீங்கள் பெரும் சிக்கலில் சிக்கலாம். வேலையில் அதிக கவனக்குறைவு உங்கள் பிரச்சனைகளை அதிகரிக்கும். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சில முக்கிய பொறுப்புகளும் திரும்ப பெறப்படலாம். மேலும் வணிகர்கள் இந்த வாரம் பல சிறு பயணங்களை மேற்கொள்ள வேண்டியிருக்கும். எனினும் உங்களின் இந்த பயணங்களின் மூலம் நல்ல நிதி நன்மைகளை பெறலாம். உங்கள் வணிகத்தை மேம்படுத்த வங்கியில் கடன் வாங்க முயற்சித்தால் நீங்கள் வெற்றியை பெறலாம். மேலும் தனிப்பட்ட வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் அமைதியும் இருக்கிறது. இந்த நேரத்தில் குடும்ப உறுப்புடன் போதுமான நேரம் செலவிட உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குங்க. எந்த ஒரு குடும்ப பிரச்சனையும் தீர்க்கப்படும். கடகராசிக்காரர்களே, இந்த வாரம் 7 நாட்கள் வணிகர்களுக்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. உங்கள் வியாபாரம் பெருகும். மேலும் நீங்கள் மின்னணுவியல் தொடர்பான வியாபாரம் செய்தால் வணிகம் முன்னேறும். அதே நேரத்தில் மர வியாபாரிகளும் நல்ல லாபம் பெறலாம். உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த வாரம் கலங்க வாய்ப்புள்ளது. இந்த காலகட்டத்தில் உங்கள் முக்கியமான பணியில் சில தடைகள் இருக்கும். உங்களால் வேலையில் சரியாக கவனம் செலுத்த முடியாமல் போகலாம். எதிர்மறை எண்ணங்களிலிருந்து விலகி இருக்க வேண்டுங்க. மேலும் முழு உழைப்பு மற்றும் நேர்மையுடன் உங்கள் வேலையை முடிக்க முயற்சித்தால் விரைவில் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். இந்த நேரத்தில் உங்கள் வாழ்க்கை துணை உடல்நலம் தொடர்பான பிரச்சனைகள் சந்திக்க நேரிடும். சிம்மராசிக்காரர்களே, இந்த வாரம் நீங்கள் வேலை தேடுகிறீர்கள் என்றால் கடினமாக முயற்சிக்க வேண்டும். நீங்கள் வெற்றி பெற வாய்ப்புள்ளது. மேலும் நீங்கள் ஏற்கனவே வேலை செய்து கொண்டிருந்தால் நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டும். உங்கள் திறமையை காட்ட நல்ல வாய்ப்பை பெறலாம். நிதி சம்பந்தப்பட்ட வேலை செய்பவர்களுக்கு இந்த வாரம் அவ்வளவு நன்றாக இருக்காது. மேலும் இந்த காலகட்டத்தில் உங்கள் நிதி இழப்பு சாத்தியமாகிறது. நீங்கள் ஒரு புதிய வேலையை தொடங்கப் போகிறீர்கள் என்றால் உங்கள் வேலை நடுவில் சிக்கிக்கொள்ளலாம். தனிப்பட்ட வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் அமைதியும் இருக்கிறது. மேலும் குடும்ப உறுப்பினர்களின் முழு ஆதரவை பெறுவீர்கள். வீட்டின் எந்த உறுப்பினரும் தகராறு இருந்தால் இந்த காலகட்டத்தில் அனைத்து தவறான புரிதல்களும் நீக்கப்படும். மேலும் உங்கள் வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படுவதன் மூலம் உங்கள் பெரிய கவலைகள் நீங்கும். கன்னிராசிக்காரர்களே,
இந்த காலகட்டத்தில் தேவைப்படும் ஒருவருக்கு உதவ உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். தயவு செய்து உங்கள் திறமைக்கு ஏற்ப உதவுங்கள். ஒருவேளை உங்கள் சிறிய உதவி கூட பெரிய பிரச்சனையிலிருந்து ஒருவரை காப்பாற்றலாம். இது தவிர உங்கள் வீட்டின் பெரியவர்களுக்கு சேவை செய்யுங்கள். இதனால் நீங்கள் நல்ல முடிவுகளை பெறுவீர்கள். பெற்றோரின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கிறது. அவர்களுடன் பயணம் செய்ய உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குங்க. மேலும் நிதி அடிப்படையில் இந்த வாரம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. உங்கள் சேமிப்பு அதிகரிப்பதற்கான வலுவான வாய்ப்பு உள்ளது. நீங்கள் வியாபாரம் செய்தால் கடந்த காலத்தில் செய்யப்பட்ட எந்த முதலீட்டிலும் இரட்டிப்பு நன்மை பெறுவதற்கான வலுவான வாய்ப்பு உள்ளது. உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த வாரம் சற்று கடினமானதாக இருக்கிறது. இந்த காலகட்டத்தில் உயர் அதிகாரியுடன் ஒருங்கிணைப்பு மோசமடைய வாய்ப்புள்ளது. மேலும் தேவையற்ற விஷயங்களிலிருந்து விலகி இருப்பது நன்மையை கொடுக்கும். துலாம் ராசி கரகளே, வாரத்தின் தொடக்கம் உங்களுக்கு மிகவும் நன்றாக இருக்கிறது. பணம் தொடர்பான கவலைகளிலிருந்து விடுபடலாம். உங்கள் வருமானமும் இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கலாம். மேலும் இந்த வாரம் உத்தியோகஸ்தர்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கும். நீங்கள் பதவி உயர்வும் பெறலாம். வணிகர்கள் ஒரு பெரிய ஒப்பந்தம் செய்வதற்கான வாய்ப்பை பெறலாம். உங்கள் வேலை வெளிநாட்டு நிறுவனம் தொடர்புடையது என்றால் நல்ல லாபத்தை எதிர்பார்க்கலாம். மேலும் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் அமைதியும் இருக்கிறது. வீட்டின் உறுப்பினர்களின் முழு ஆதரவை பெறுவீர்கள். மேலும் நீங்கள் ஒருவருக்கொருவர் அற்புதமான நேரத்தை செலவிடுவீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரையில் சிறிய பிரச்சனைகள் இருக்கலாம். விருச்சிகராசி கரகளே, இந்த காலத்தில் உத்தியோகஸ்தர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். உங்கள் வேலையை கெடுக்கும் எதையும் அதிக நம்பிக்கையுடன் செய்யாதீர்கள். முதலாளி உங்களுக்கு ஒதுக்கும் முக்கிய பொறுப்புகளுக்கு முன்னுரிமை கொடுங்கள். மேலும் வணிகர்கள் கலவையான முடிவுகளை பெறலாம். குறிப்பாக நீங்கள் தங்கம் மற்றும் வெள்ளி வியாபாரம் செய்தால் இந்த வாரம் உங்களுக்கு நல்லதாக இருக்காது. உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையின் நிலைமைகள் சாதாரணமாக இருக்கிறது. குடும்ப உறுப்பினருடன் உங்கள் உறவை அதிகரிக்க முயற்சி செய்யுங்கள். குறிப்பாக பெற்றோருக்கு போதுமான நேரம் செலவிடலாம். உங்கள் தந்தையின் உடல்நிலை சரியில்லை என்றால் அவரை நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் மருத்துவரை அணுகுவது நன்மையை கொடுக்கும். மேலும் பணத்தை பொறுத்தவரை உங்களுக்கு சாதாரணமாக இருக்கிறது. உங்கள் வருமானத்தை அதிகரிக்க முயற்சிக்கிறீர்கள் என்றால் நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டும். தனுசு ராசிக்காரர்களே, வணிகர்கள் அரசு விதிகளை கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும். இந்த காலகட்டத்தில் சிறிய குறைபாடும் உங்களுக்கு இழப்பை ஏற்படுத்துங்க. மேலும் இந்த வாரம் கூட்டு வியாபாரம் செய்வோருக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது. உங்கள் வணிகம் வேகமாக வளரும். மேலும் உங்கள் நிதி பிரச்சனையும் தீர்க்கப்படலாம். சிறு வணிகர்கள் நல்ல லாபத்தை எதிர்பார்க்கலாம். இந்த காலகட்டத்தில் உத்தியோகஸ்தர்கள் நீண்ட தூர பயணம் செய்ய வேண்டியிருக்கும். உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் சூழ்நிலைகள் ஏற்றத்தாழ்வுகள் இருந்ததாக இருக்கிறது. மேலும் இந்த நேரத்தில் பணம் சம்பந்தமாக உங்கள் வீட்டில் தகராறு ஏற்பட வாய்ப்பு உள்ளது. நீங்கள் விஷயத்தை புத்திசாலித்தனமாக கையாள முயற்சிக்க வேண்டும். இல்லையெனில் உங்கள் வீட்டில் அமைதி பாதிக்கப்படலாம். மகர ராசி கரகளே, ஆன்லைன் வர்த்தகம் செய்வோருக்கு இந்த வாரம் மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது. இந்த நேரத்தில் நீங்கள் பெரிய நிதி ஆதாயங்களை அடைய முடியும். நீங்கள் மருந்து வியாபாரம் செய்தால் பெரிய லாபத்தை எதிர்பார்க்கலாம். மேலும் உத்தியோகஸ்தர்களின் முன்னேற்றத்திற்கான வாய்ப்பு உள்ளது. நீங்கள் ஒரு உயர் பதவியை பெறலாம். உங்கள் வருமானமும் இந்த காலகட்டத்தில் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. நீங்கள் சொந்தமாக சிறு தொழிலை தொடங்க விரும்பினால் நீங்கள் வெற்றி பெறலாம். மேலும் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையை மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த நேரத்தில் அன்புக்குறியுடன் குறிப்பாக உடன் பிறப்புகளுடன் மகிழ்ச்சியுடன் செலவிடுவீர்கள். உறவில் நல்லிணக்கம் நன்றாக இருக்கிறது. மேலும் நீங்கள் ஒரு நல்ல வரன் உங்களை தேடி வரும். விரைவில் வீட்டில் கெட்டிமேல் சத்தம் கேட்கப் போகிறது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரையில் ஒரு சிறிய பிரச்சனை இருந்தாலும் உடனே மருத்துவரை அணுக வேண்டும். கும்பராசி கரகளே, இந்த வாரம் உங்களுக்கு சிறப்பாக இருக்காதுங்க. இந்த நேரத்தில் பல சிக்கல்கள் ஏற்படலாம். அதை சமாளிக்க நீங்கள் மிகவும் கடினமாக முயற்சிக்க வேண்டும். நிதி தடைகள் காரணமாக உங்கள் பல திட்டங்கள் இந்த காலகட்டத்தில் முழுமையடையாமல் போகலாம். நிதி ரீதியாக வலுவடைய நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டும். இருப்பினும் தவறான அல்லது குறுக்கு வழியை பின்பற்றுவதிலிருந்து விலகி இருங்கள். இல்லையெனில் உங்கள் கஷ்டங்கள் குறைவதற்கு பதிலாக அதிகரிக்கலாம். நீங்கள் வியாபாரம் செய்தால் இந்த நேரத்தில் எந்த ஒரு புதிய வேலையும் செய்யாமல் இருக்க வேண்டும். உடல்நலம் குறித்து எந்த கவனம் குறிப்பும் எடுக்காவிட்டால் நன்மையை கொடுக்கும். எதிர்பார்த்த முடிவுகளை பெறாததால் இந்த காலகட்டத்தில் உங்கள் இயல்பில் எரிச்சல் ஏற்படலாம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் உங்கள் மனதை குளிர்ச்சியாக வைத்து அனைத்து கவலைகளையும் மறந்து பிரச்சனைகளுக்கு அமைதியாக தீர்வு காண முயற்சி செய்யுங்கள். மீனராசி கரகளே, அலுவலகத்தில் இந்த வாரம் நீங்கள் நல்ல முடிவுகளை பெறலாம். இவை அனைத்தும் உங்கள் கடின உழைப்பின் விளைவாகும். மேலும் கடினமான சூழ்நிலைகள் கூட அமைதியாக வேலை செய்யும் உங்கள் கலை மேலதிகாரிகளால் மிகவும் பாராட்டப்படும். நீங்கள் ஒவ்வொரு சவாலையும் மிகுந்த தைரியத்துடனும் நம்பிக்கையுடனும் எதிர்கொள்வீர்கள். நீங்கள் வேலை தேடுகிறீர்கள் என்றால் இந்த வாரம் உங்களுக்கு நல்ல சலுகை கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் வணிகர்களின் வேலை மிக வேகமாக முன்னேறும். எதிர்பார்த்த லாபத்தை அடைவதற்கான வலுவான வாய்ப்பு உள்ளதுங்க. இந்த நேரத்தில் நீங்கள் சில புதிய திட்டங்களில் வேலையை தொடங்கலாம். நிதிநிலை திருப்திகரமாக இருக்கிறது.
நீங்கள் நிதி நன்மைகளை பெறலாம். மேலும் இந்த நேரத்தில் நீங்கள் பெரிய செலவு செய்தாலும் அதனால் எந்த பிரச்சனையும் இருக்காது. மேலும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய நபரின் வருகை இருக்கலாம். உடல்நலத்தில் மட்டும் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். மேலும் கவனமாக இருக்க வேண்டிய 6 ராசிக்காரர்கள் மேசம், ரிஷபம், மிதுனம், சிம்மம், விருச்சகம் மற்றும் கும்பராசிக்காரர்கள். அதிர்ஷ்டமாக இருக்க வேண்டிய 3 ராசிக்காரர்கள் கன்னி, துலாம் மற்றும் மகர ராசிக்காரர்கள். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். இந்த தகவல் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் பதிவு பண்ணிடுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மற்றும் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.